வெல்கம் டு ஆதி ஸ்ட்ரென்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூ. கனவு வேலையை கைப்பற்ற ஒரு சிறப்பான யோசனைனை எடுத்துக்கலாம். ஆமாங்க, கேம்பஸ் இன்டர்வியூவோட சக்ஸஸ் சீக்ரெட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த பதிவில் வாங்க. எல்லாருமே நம்மளோட ஃபைனல் இயர் வரும்போது அடுத்த கட்டமாக நம்ம படிக்கலாமா இல்லைனா வேலைக்கு போகலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருப்போம். சில பேர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக படிப்பை தொடரலாம், அது அவங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்தது. இல்லைனா கேம்பஸ் இன்டர்வியூ மூலமா நம்ம நம்மளோட பிடிச்ச வேலையை சேரலாம் அப்படின்ற முடிவோடு இருப்பீங்க. சரி, கேம்பஸ் இன்டர்வியூ சொல்கிறீங்க, இது எப்படி நம்ம கையாளணும், என்ன மாதிரி எங்களை நாங்கள் தயாரித்து கொள்ளணும் அப்படின்றதுக்கு சில வகையான டிப்ஸுகளும் அதுக்கான யோசனைகளும் தன்னம்பிக்கையான சில வழிமுறைகளையும் இங்கே பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. இந்த வார்த்தை கேட்டாலே எல்லாருமே பயத்தில் ஒரு மாதிரி உறைந்து போகிறது நிஜம்தான். என்ன தான் தேர்வில் நல்லா எழுதினாலும் முதலிடமே பெற்றாலும் நேர்காணல் என்றதும் நம்மளுக்கு ஒரு இயல்பாகவே எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் வரும். ஏன்னா ரைட்டிங் எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டோ இல்லைனா உங்களுடைய திறமையை சோதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரைட்டிங் டெஸ்ட்னா நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்மளால் எழுத முடியும். அதுக்காக நம்மளை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த நேர்காணல் அப்படின்னு வரும்போது, ஏன்னா பேனலில் ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கள நீங்கள் சிங்கிளாக எதிர்கொண்டு அவங்களுடைய கேள்விகளுக்கு பயப்படாமல் அவங்களுடைய பதில்களை டான் டான் சொல்கிறதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னா மன ரீதியாக உங்களுக்கு ஒரு பயம் வரும். என்னதான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் தெரிஞ்சாலும் அந்த லாங்குவேஜில் நம்ம வெளிப்படுத்தும் போது சில தடைகள் இல்லைனா ஒரு மாதிரியான பதட்டம் நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் கம் பண்ணணும். அதுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஒரு பெரிய நுழைவாயில்னே சொல்லலாம். ஆமாங்க, கேம்பஸ் இன்டர்வியூவில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கும் உங்களுடைய அனுபவத்தை அதிகரித்துக்கிறதுக்கும் நீங்கள் விரும்பின துறையில் போகிறதுக்கும் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புன்னே சொல்லலாம். ஏன்னா என்ன தான் ஆன்லைன் வசதிகள் இருந்தாலும் உங்களோட வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தவற விட்டீங்கன்னா அது நீங்கள் தேடி செல்கிறப்போ அதில் நிறைய சிரமங்கள் இருக்குது. ஏன்னா இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து உங்களை முன்னிறுத்திக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படணும். ஏன்னா சில பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரெசியூம் அனுப்புவோம், நம்மளை கூப்பிடுவாங்க நம்மளோட இன்டர்வியூஸை. அப்போ வந்து வேலை வாய்ப்புகள்ன்றது ஒரு தாராளமாகவே இருந்துச்சு. பெண்கள் அப்போ வந்து வெளியே வர்றது கொஞ்சம் கம்மியாக இருந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள். ஆனால் இன்றைக்கி ஆண்களுக்கு சரிசமமாக பெண்களும் வேலை வாய்ப்புகள் தேடி வந்துட்டாங்க. ஸோ அதனால் காம்படிஷன்ஸ் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்கிற இந்த சமயத்தில் ஒருத்தருடைய தனித்தன்மை தான் அங்கே ஜெயிக்குது. அதை நீங்கள் வளர்த்துக்கோனா கேம்பஸ் இன்டர்வியூ ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்னடா நம்ம படித்த துறையிலேருந்து யாருமே வரலை, இதில் எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைக்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவாது நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது நீங்கள் அதில் போய் அட்டன் பண்ணி பாருங்கள். முதல்ல எந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இது ஒரு டிப்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நிறுவனம் குறித்த ஆராயுங்கள். இப்போது ஒரு அவருக்கு இன்டர்வியூ போகிறீங்க, நான் இந்த கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னா அந்த கம்பெனியில் என்ன மாதிரியான ஒர்க் நடக்குது, எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது, அவங்களுடைய விரிவாக்கம் எங்கெல்லாம் இருக்குது, அந்த நிறுவனத்துடைய எல்லா விஷயங்களும் நீங்கள் லூக் அண்ட் கார்னராக எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுதான் முதல் சக்ஸஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகிறோம், அந்த கம்பெனியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெலிகாலிங்னே வச்சுக்கோங்க. டெலிகாலிங்னா சும்மா ஜஸ்ட் அவங்க வந்து கால் கொடுப்பாங்க, நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் அவங்க எந்த துறைக்கெல்லாம் வந்து அவங்களோட லிங்க்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான அவங்க எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் இருக்குது, அவங்க கிட்ட வேலை செய்கிறவங்களா எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து பார்க்குறாங்களா இல்லை எதனா வந்து ஸ்டடி பேஸில் வந்து எடுக்கிறாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீ முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தயார்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லைங்க, நிச்சயமாகவே வந்து அடுத்தது வந்து வலுவான விண்ணப்பத்தை உருவாக்குங்கள்.
செம்ம பாயிண்ட்டுங்க இது. ரெஸ்யூம், ஆமாம், உங்களோட ரெஸ்யூம் வந்து அப் டு டேட்டாக வந்து கரெக்டாக இருக்கணும், அதுவும் வந்து ட்ரெண்டியாகவும் இருக்கணும். ட்ரெண்டியானால் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அதில் புகுத்துறீங்கன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுகிறீங்களோ இல்லையோ உங்களோட ரெஸ்யூம் உங்களை பற்றி சொல்லணும். நீ இந்த மாதிரி, உங்களோட டேலண்ட் இது, நீங்கள் இது படிச்சிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இது, உங்களோட பேக்ரவுண்ட் இது, உங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ் இது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக உங்கள் கோர்ஸ் தவிர வேறு என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஆட் ஆன் பண்ணும்போது உங்களோட ரெஸ்யூமே உங்களை பற்றி பாதி சொல்லணும். அந்த மாதிரி வலுவான ரெஸ்யூமை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது மிக 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 முக்கியம். முதல்ல பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட விவரங்கள் இருக்கணும் அதில். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் விவரம் இருக்கணும். அவங்களோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். நீங்கள் எதனா இன்டர்ன்ஷிப் செஞ்சுருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். அதே மாதிரி எதா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனா இருக்கணும். எதா சாதனைகள், அதே மாதிரி உங்களுடைய திறமைகள், உங்களுக்கு தெரிஞ்ச எதா ஒரு மொழிகள், சப்போஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி தெரியும் இல்லை ஃப்ரெஞ்சு தெரியும் அப்படின்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் இல்லை ஹாபீஸ், உங்களை பற்றின சிறிய விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கணும். அதாவது அபவுட் மீ, அபவுட் மீனால் உங்களை பற்றி, நான் எப்படி, நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும், நான் உங்கள் கம்பெனிக்கு வந்தால் எப்படி என்னை ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ரெஸ்யூமில் புகுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு செமையாக இருக்கும். அதே மாதிரி ரெஸ்யூமோட ஃபார்மேட்டும் அழகாக தயாரிக்கிறதுலையும் ரொம்பவே முக்கிய பங்கு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட ரெஸ்யூமை பார்த்தோன்னே உங்களை இன்டர்வியூக்கு அழைக்கணுன்ற ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணணும் உங்களுடைய ரெஸ்யூம். ஸோ த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யுவர் ரெஸ்யூம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முழுமையாக உங்களுடைய தயார்படுத்திக்கணும். அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்பம் சார்ந்த கேள்விகள் தான் நிறையாவே கேட்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அனுபவ ரீதியாக அவங்களுக்குன்னு சில கேள்விகள் இருக்கும், அதையும் முன் வைப்பாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக உள்வாங்கி டான் டான் பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட பதில்கள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் கரெக்டான விஷயமாகவும் நேர்மையான விஷயமாகவும் வெளிப்படுத்துறது தான் முக்கியமான விஷயம். இதுதான் உங்களை நீங்கள் முழுமையாக தயார்படுத்திக்கிறது முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி சொல்லுங்கள், ஏன் இந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கேட்பாங்க. உங்களோட ஆர்வம் என்னென்ன இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட்லலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, உங்களுடைய பலவீனங்கள், திறமைகள், சாதனைகள், இது எல்லாமே முன்னிலைப்படுத்தி சொல்லும் போது சுருக்கமாகவும் நல்ல கட்டமைக்கப்பட்ட பதிலாகவும் நீங்கள் சொன்னாலே அவங்களுடைய பாதி வேலை முடிஞ்சுதுன்னே நினச்சிக்கலாம். அடுத்தது நல்ல தகவல் தொடர்பு திறன், இதுதான் முக்கியமான டிப்ஸ். நேர்காணலில் வெற்றி பெற வேலை குறித்த விஷய ஞானம் பெற்றிருந்தால் மட்டும் போதாது, உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளையும் சாதனைகளையும் வெளிக்காட்டும் வகையில் உங்களின் பேச்சு திறமை பயங்கரமாக இருக்கணும். அதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, குரூப் டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்தது இருக்கும். இந்த குரூப் டிஸ்கஷனில் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்க நிறைய பேரில் குரூப் டிஸ்கஷனில் கூப்பிட்டு ஒரு டாபிக் பற்றியோ இல்லை அவங்களோட நிறுவனத்தை சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றியோ முன்வைப்பாங்க. அதை பற்றின கருத்துக்களை நீங்கள் சொல்லும் போது மற்றவங்களோட நீங்கள் முன்னிலைப்படுத்தி சொல்லணும். அதாவது உங்களோட பாயிண்ட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களோட வாய்ஸும் கிளியராக இருக்கணும், அண்ட் யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட் எனஃப் டு டாக் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது மெயினாக எதுக்கு பார்ப்பாங்கன்னா, அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுற விஷயம் எப்படி இருக்குது, அவங்களோட திறமை எப்படி இருக்குது அப்படின்னு முழுசாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த குரூப் டிஸ்கஷன். ஸோ குரூப் டிஸ்கஷனுக்கு உங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் நீங்களே எடுத்து உங்களை தயார்படுத்திக்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பயிற்சி நேர்காணல், அதாவது ப்ராக்டிஸ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் போகிறீங்க, ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, உங்களோட இன்டர்வியூ கூப்பிடுறாங்கன்னா ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் உங்களை கூப்பிட்டதுலேருந்து நீங்கள் எப்படி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க,
உங்களோட ரெசியூம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து, ப்ரெசன்ட் பண்ணுறதுலேருந்து, உங்களை நீ இங்கே இன்ட்ரோ கொடுக்கறதுலேருந்து, அதே மாதிரி அவங்க கேட்குற சில சார்ந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் எப்படி உங்களை பதில் சொல்ல போகிறீங்க, நான் சொன்ன மாதிரி பாயிண்ட்டாக இருக்கணும், அதாவது சுருக்கமாகவும் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வீட்டிலேயோ இல்லை உங்கள் நண்பர்களிடமோ வந்து ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் செய்யலாம். ஸோ இது மாதிரி செய்யும் போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, இன்றைக்கி காலை 7 மணி இருக்குது தூங்கிட்டு அப்படியே எழுந்து போகணும் அப்படின்றதுலாம் இல்லை. அதுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது 3வது டிப்ஸ். அதே மாதிரி லாட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னே சொல்லலாம், ஆள் பாதி ஆடை பாதி. எந்த ஒரு நேர்காணலுக்கு போனாலோ முறையாக ஃபார்மல்ஸில் போங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீட்டாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குது, ஏன்னா நம்மளோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, உங்கள் ஹேர் ஸ்டைல்லேருந்து, உங்களோட ட்ரெஸ்லேருந்து, ஈவன் உங்களோட லுக், நீங்கள் எப்படி உட்காடுறீங்க, எப்படி உங்களை ப்ரெசன்ட் பண்ணிக்கிறீங்க அந்த ரூமில் அப்படின்ற விஷயம், ஐ டு ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குன்ற விஷயத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாகவே வச்சுக்கணும். ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கான டிப் வந்து ஆள் பாதி ஆடை பாதி. ஸோ உங்களை ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அங்கே முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் டைமிங், டைமிங், டைமிங். ஏன்னா வந்து இப்போ 11 o'clock உங்களை இன்டர்வியூ அங்கே இருக்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10:45 அங்கே ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். 11:00 தானே சொல்லியிருக்காங்க நம்ம 11:05 போகலாம், 11:15 ரீச் ஆனால் போதும் அப்படின்ற அந்த எக்ஸ்கியூஸே உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே எடுத்துக்காதீங்க. ஸோ டைம் ஃபங்க்ஷுவாலிட்டின்றது உங்கள் மீதான மரியாதையை வந்து மேலும் உயர்த்தும். ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் ஃபங்க்ஷுவாலிட்டி மெயின்டைனிங் இஸ் த அனதர் டிப். ஸோ இது எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நினைச்ச வேலை கிடைக்கும், உங்களோட கனவை நோக்கின பயணத்தோட முதற்கட்டம் ஆரம்பிக்கும். ஸோ இதாங்க கேம்பஸ் இன்டர்வியூவிலக்கான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா. ஸோ கேம்பஸ் இன்டர்வியூவுக்கு முதல்ல வந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது, அதை யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது அந்த துறை பற்றின, நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறீங்களோ அந்த துறை பற்றின எல்லா புரிதலும் உங்களுக்கு இருக்கணும். மூணாவது ரெசியூம் ஷுட் பி நீட். அதே மாதிரி அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷனில் உங்களை நீங்கள் எப்படி முழுமையாக நிலைப்படுத்திக்கிறீங்க அப்படின்றது இருக்கணும். அதே மாதிரி ப்ராக்டிசிங் இஸ் மஸ்ட். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் டைம். இது எல்லாமே இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. உங்களுடைய கனவை நோக்கின இந்த பயணம் வெற்றி பெற ஆதிஸ்ரன்ஸின் வாழ்த்துக்கள். இது ஆதிஸ்ரன்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் லுக் ஃபார். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்ஸும் கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல் நிச்சயமாக உங்களை தேடி அடிக்கடி வரப்போகுது.